இருக்கோம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ என்னன்னா எப்பவும் போலதான் எங்க மாத்தனார் இன்னைக்கு பெரிய மாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்தவனே பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கடலை மாவு போட்டு வெங்காயம் என்னென்னமோ போட்டு முட்டையெல்லாம் போட்டு ஒரு தோசை ஊத்தி கொடுத்தாங்க நானும் அதை சாப்பிட்டுட்டேன் ஆனா அதை எடுக்க முடியல வீடியோ அடுத்தது அவங்க நிறைய வந்து பிள்ளைங்களுக்காக தீனியெல்லாம் செய்யணும்னு ரெடி பண்ணிட்டாங்க கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கு அதை எங்களால எடுக்க முடியல மீதியை நாங்க எடுத்து காமிக்கிறோம் வாங்க பாக்கலாம் அத்தை வந்து இப்ப தோசை ஊத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஜாஸ்திக்கும் என்னென்ன போட்டாங்கன்னு கேட்கலாம் சொல்லுங்க அத்தை அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டு கலந்துட்டு இந்த கடலை மாவு கொஞ்சம் கலந்து வெங்காயம் பச்சை மிளகா கடலை பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு போடணும் தோசை மாவுல இதெல்லாம் வதக்கி ஆமா வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஆமா ஆமா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் போய் போடணும் போட்டு கலக்கி தோசை இந்தங்க தோசை இஞ்சி பூண்டெல்லாம் போடணியா இந்த மாவுல வந்து இந்த மாவுல வந்து முட்டை இதுனா அரிசி மாவு அரிசி மாவுல வந்து இத்தனை பொருள் வந்து அத்தை வந்து கலந்துருக்காங்க தோசை சாஃப்ட்டா இருக்கு முட்டை போடுறோம்ல அதனால சாஃப்ட்டா இருக்கு தோசை நீங்களும் இந்த மாதிரி அரிசி மாவு சாரி மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா மீதி இவ்வளவும் சேர்த்தா நிறைய வந்துடுது இங்க வீட்டில் வந்து நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் இங்க சுத்தி சாப்பிட்ருக்காங்க பாருங்க இதுல நானும் சாப்பிட போறேன் இப்ப இது வந்து என்னன்னா இலை பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செய்யறதுக்கு இது அரிசி மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா பொட்டுக்கல எள்ளு வேற என்ன சித்தி தேங்காய் வெல்லம் இன்னும் இது மத்ததெல்லாம் இனிமே ரெடி பண்ண போறாங்க வெல்லம் வெல்லம் ஊர்ல இருந்து மீன் வறுத்து எங்களுக்காக ஒரு டிஃபன் நிறைய கொண்டு வந்தாங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்க இப்ப கடைசியா நான் பிரியங்கவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கடைசியா இது இருக்கு சார் சொல்ல விட்டுட்டேன் அதையும் சொல்லியாச்சு கொழுக்கட்டைக்கு வந்து வெல்லம் எள்ளு பொட்டுக்கடலை அரைச்சி போட்டிருக்காங்க அப்புறம் தேங்காய் துருவல் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க தட்டில் வந்து தனியாக எண்ணெய் அரிசி மாவு வந்து இப்போ நானும் வீட்டிலேருந்து கொஞ்சம் அரிசி மாவு கொண்டு வந்தேன் அதனால் அத்தை வந்து எல்லாருக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நிறையா போட்டுட்டாங்க நெல்லிக்காய் ஊறுகாய்க்காக வந்துட்டு இங்கே வந்து நெல்லிக்காய் வந்து வேக வச்சு வச்சுட்டாங்க சித்தியும் காய் வாங்க போயிட்டாங்க எனக்கு அப்புறம் தான் சித்தி ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அத்தை வந்திருக்காங்க வீடியோ இருக்க வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க நானும் உடனே வந்துட்டேன் இதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா சித்தா அத்தை வந்து நெல்லிக்காவை வேக வச்சு வச்சுட்டாங்க மாவு மாவுக்கு தோசை ரெடி பண்ணிட்டாங்க இப்போ கொழுக்கட்டை மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் இந்த நெல்லிக்காய் வந்து டெய்லியும் ஜூஸ் போட்டு குடிக்கணுன்றதுக்காக நெல்லிக்காய் இவ்வளோ எலுமிச்சப்பழம் தம்பிங்களுக்கு எவ்வளோ பெரிய எலுமிச்சப்பழம் பாருங்க அந்த எலுமிச்சப்பழம் வந்து எங்கள் ரெண்டாவது நாத்தனார் வீட்டில் ரெண்டாவது அத்தை வீட்டில் நெல்லிக்காய் கடையில் வாங்கினாதானம்மா இல்லை அவங்க தெரியல நாங்கள் தெரியல யாரோ தெரியும் அவன் யாரோ வீட்டில் விளையுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல அத்தை வேலை ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால அங்கே கொடுத்துருப்பாங்க போல அது ஊறுகாய் இல்லையாம்மா ஊறுகாய் இல்லை ஏதோ தொக்கு செய்யறாங்களாம் வெள்ளம்லாம் போட்டு ஓ வெளுக்க தொக்கா நான் ஊறுகாய் நினைச்சிட்டேன் இங்கிருந்தா சித்தி வந்து தண்ணி இப்பதான் வந்துச்சு இந்த சைட்லாம் இப்பதான் தண்ணி வருது அதனால வந்து அப்படியே போடுற பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கிட்டு அப்படியே கிச்சன் எல்லாம் தொடச்சு அப்புறம் நஞ்சு வந்து அம்மா கொண்டு வந்திருந்தாங்க அதனால சரின்னு டப்பாவில் போட்டு வச்சுனேன் அத்தை வந்திருக்காங்க அப்படின்னோடனே நான் வீட்டில் இருந்த நண்டை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி அத்தை வந்து சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சித்தி சொன்னாங்க அதனால் நண்டு கிரேவி பண்ணுறதுக்காக வயல் நண்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொழுக்கட்டைக்கு வந்து அரசை இலை வந்து என்ன என்ன இலை சித்தி பூசை இலை பூசுற இலை அரசை இலை இந்த பூசுற இலையை வச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மாவு Thank you.
அகலமா ஒரு கொல்கட்டை சாப்பிட்டா திருப்தியா பெரிய இலையா இருக்கும் அதில் வச்சது அப்படி இட்லி குப்பரில் வந்து சித்தி வந்து தண்ணி வச்சுட்டாங்க இங்கே வந்து அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து இப்போ போல காஃபிக்கு பால் கொதிஞ்சிட்டு இருக்கு ஆப்பிட்டீங்க அப்பதான் எடுத்து தள்ளுங்க உடனே நீ போங்க எங்க அத்தை வந்து டக்கு டக்கு எடுத்துறாங்க கொஞ்சோண்டு போது 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 ஒரு தட்டு எடுத்தாச்சு திருப்பி இன்னொரு தட்டு வச்சிருக்காங்க அடுத்து நெல்லிக்காய் வந்து வேக வச்சாச்சு வேக வச்ச நெல்லிக்காய் வந்து பொடிசா ஒன்று ரெண்டாக அரைச்சி சும்மா ஒன்று ரெண்டாக ஓட்டணுமா என்ன ஊத்துறனால சாஃப்ட்டா இருக்கு என்னன்னா ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ரெண்டையும் கொதிக்க வச்சு அதுக்கு அப்புறம் மாவு பிசையணுமா பிசைஞ்சி இட்லி குப்பையெல்லாம் முறுக்கு குழையில போட்டு புளிஞ்சு விடலாம் இடியாப்பத்துக்கு மணிஷ் வந்து களிமண் இருக்கவும் விளாண்டுட்டு நிறைய பொருள் எல்லாம் செஞ்சிருக்கான் என்ன நம்ம சொல்லு மண் இது மாடு இது அம்மிகளு இது சப்பாத்தி கட்டை இது அடுப்பு விறகடுப்பு இது வந்து வாணல் இது வந்து குழம்பு சட்டி இது பாத்திரம் இது ஏதோ தோசைக்கல் இது தோசை பருட்டி இது டிராக்டர் ஐய் சூப்பரா இருக்கு மாடு பாருங்க அடுப்பு தான் செம்மையா இருக்கு நான் கேஸ் அடுப்புன்னு கேட்டேன் இல்ல விறகடுப்பான் நண்டு கிரேவிக்கு வந்துட்டு ஜீரகம் சோம்பு மிளகு சீரகம் மிளகு மூணுத்தையும் வறுத்துக்கணும் நல்லா வந்து வெறு சட்டியில் வந்துட்டு ஜீரகம் மிளகு சோம்பு நல்லா வறுத்து அரைச்சிக்கணும் நண்டு கிரேவி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பூண்டு மட்டும் மாட்டா பூண்டு ரெண்டுமே இஞ்சி பூண்டு ரெண்டையுமே போட்டாச்சு அடுத்து வெங்காயம் தக்காளி நண்டுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமே வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அஞ்சு தூள் கூட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வதங்கிறதுக்காக பச்சை வாசனை போடுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி அரை லெமன் அரை லெமன் இல்ல புளி ஊத்துறதுக்கு பதிலாக லெமன் ஓ புளிக்கு பதிலாவா அம்மா எடுத்துறியா பரவாயில்ல ரெண்டு லெமனையும் ஒரு ஒரு எலுமிச்ச பழத்தை வந்து ஊற்றியாச்சு சிக்கன் மட்டன் இதுக்கெல்லாம் சீரக மிளகு வறுத்து நுணுக்கணும்னா நல்லா இருக்கும் ஜீரகம் மிளகு நுணுக்கணும் இதுல வந்து போட்டாச்சு சோம்பு
உப்பு தேவையான அளவு நண்டு அம்மா வயல் வேலைக்கு போறாங்கல்ல அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் பிடிச்சி அப்படி கொடுத்தாங்க அதுல கொண்டு வந்தது நீங்க என்ன வச்சு டப்பா வைப்பீங்களா ஆ ஒரு அம்மா ரசம் வச்சிருந்தா நாங்க வந்து வெறும் பூண்டு மட்டும் போட்டு தட்டி சாப்பிடுவோம் இல்ல பூண்டு மட்டுமா ஆ பூண்டு தட்டி மிளகாய்த்தூள் மஞ்சள் உப்பு போட்டு அப்படியே வறுத்து கொடுத்துறோம் அம்மா குழம்பு வச்சு நாங்க அவ்வளவா சாப்பிட மாட்டோம் ஏ அத மட்டும் ஆஃப் பண்ணிட்டா அம்மா ஊத்தினேன்னு வெச்சிருக்கேன் நண்டுக்கு வந்து தேங்காய்லாம் தேவையில்ல அப்படியே நல்லா வந்துட்டு நல்லா கிரேவி ஆகுது கொதியுது நெல்லிக்கா வந்து 1 2 வந்து ஓட்டியாச்சு அரிசி எடுத்துட்டேன் இப்போ நெல்லிக்காவ வந்து தாளிச்சு சுட போறாங்க அதுக்கு வந்து சட்டி வச்சி எண்ணெய் கடுகு போட்டுருக்காங்க நெல்லிக்காய் வந்து மிளகாய் தூள் மட்டும் போட்டு தண்ணியை எடுத்து வச்சிட்டாங்க இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வெல்லம் பாக காய்ச்சிறதுக்கு இப்போ வந்து அதெல்லாம் சுருள சுருள வந்து நெல்லிக்காய் தொகை வந்து கிளறிக்கறாங்க சாம்பார் எப்படி வச்சாங்கன்னா சித்தி பருப்பு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பூண்டு எல்லாம் போட்டு ஒன்னா வேக விட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு விசில் விசில் போட்டாங்க விசில் முடிஞ்சிட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலு முருங்கைக்காவை போட்டு வேக விட்டுருக்காங்க அவ்வளவுதான் இதுல மசாலா போட்டு தாளிச்சு விட்டோம்னா சாம்பார் ரெடி கத்திரிக்காய் தனியா போட்டோம்னா இப்போ சமையல்லாம் வந்து முடிஞ்சிச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் இது வந்து அத்தை வந்து சாம்பார் வச்சு வச்சிட்டாங்க அப்புறம் வந்து நெல்லிக்காய் தொக்கு நண்டு கிரேவி அரிசிக்கு வந்து ஊற வச்சுருக்காங்க குக்கரில் சமைக்கிறதுக்காக கண்ணு மூணு இது நேற்றுக்கு அந்த ஆளுங்களை விட்டு பார்த்து எல்லாம் அத்தை கொண்டு வந்தாங்க இப்போ சித்தி வீட்டில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அத்தை வந்துட்டு ஒரு ரெண்டு செடி கொடுத்தாங்க என்ன செடி சனா பல்பேரி செடி பல்பேரி அதனால இப்போ நாங்கள் செடி வந்து கோகுல் ஊனி வச்சா ஊனி வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க அதனால சரி நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ தர முடிஞ்சிச்சு பாய் பாய்